ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கல்யாண் டைரக்ஷனில் நம்ம ஜெயம் ரவி நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன அகிலன் படத்துடைய ஓடிடி ரிலீஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜெயம் ரவி மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அந்த படத்தை எடுத்திருந்தாலும் பெருசாக அந்த படத்துக்கு ஓப்பனிங் எதுவுமே கிடைக்கல. படமும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது. அதாச்சு கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து எடுத்திருப்பாங்க, ஆனால் நம்ம அதை படமாக பார்க்கும்போது கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலவே இந்த அகிலன் ரொம்பவே ஒரு சுமாரான படமாக போயிருச்சு. இப்போ இந்த அகிலன் எப்போ ஓடிடியில் பிரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஜி5 தான் வாங்கியிருக்காங்க. மார்ச் 31 அதாச்சு நாளைக்கு இந்த அகிலன் படத்தை ஜி5 எக்ஸ்க்ளூசிவாக பிரீமியர் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த அகிலன் ஜி5 பிரீமியர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு அதர் கண்ட்ரி ஓடிடியில் இன்னைக்கு இந்த அகிலன் படத்தை சர்ப்ரைஸாக பிரீமியர் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக அந்த படத்தை அன்சென்சாரில் பிரீமியர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற எல்லா படமுமே அன்சென்சாரில் தான் பிரீமியர் ஆகும். நாளைக்கு இந்த அகிலன் ஜி5 பிரீமியர் ஆகுது. நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்தை தேட்டரில் பார்க்காம ஓடிடியில் பிரீமியர் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அகிலன் அந்த ஒரு ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டு ஓடிடியில் உங்களுக்கு எந்த ஓடிடி பிடிச்சிருக்கோ அந்த ஓடிடியில் அந்த அகிலன் படத்தை போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அகிலன் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தானே போகிற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.